வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மை ஃபேவரட் பாய்ங்கிற சைனீஸ் ட்ராமாவோட கடைசி ரெண்டு எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எபிசோட் 28 ஸ்டார்டிங்கில் ஹீரோ அவங்க லவ் பற்றி வீடியோ போட்டதுலேருந்து ஹீரோயின் வீட்டுக்கு வெளியவே வராமல் கொஞ்ச நாள் இருக்கா. வெளியில் வந்தால் எல்லோரும் இவளை சுற்றி நின்று நீங்கள் தான் லூஷங்கானோட கேர்ள் ஃப்ரெண்டானு இவளையும் ஒரு செலிப்ரிட்டியாக மாற்றிடுவாங்கன்னு ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறா. ஸோ ஹீரோயின் மூஞ்சி ஃபுல்லாக மூடிட்டு ரொம்ப நாள் கழித்து ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வெளியே வரா. ஹீரோயினோட பாஸ் அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு பெய்ட் லீவ் கொடுத்துருப்பாரு. ஹீரோயின் காத்தோட்டமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம செகண்ட் ஹீரோவை மீட் பண்ணுறா. ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டே இருந்துட்டு இப்போது வீட்லேயே சும்மாவே இருக்க முடியல. ஆனால் வெளியில் வந்தால் வேற என்னையும் எல்லாரும் செலிப்ரிட்டி மாதிரி ஃபோட்டோ எடுத்து எப்போ பாரு என்னை சுற்றி நின்றுட்டு இருப்பாங்கன்னு ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் இந்த விஷயத்தில் உன்னை பாராட்டியே ஆகணும். ஒரு செலிப்ரிட்டியை லவ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லைன்னு செகண்ட் ஹீரோ சொல்கிறான். உன்னோட பிஸ்னஸுக்கும் என்னோட வாழ்த்துக்கள்னு ஹீரோயின் சொல்லிட்டு கிளம்பிடா. ஆக்சுவலாக நம்ம செகண்ட் ஹீரோ ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஆஃபீஸில் நீலமுடி பொண்ணோட ஹஸ்பண்ட் வரான். பாய்ட்ரஸ் பொண்ணு அவன் எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உனக்கு பணம் தரேன்னு கூட்டிகிட்டு போகிறா. ஆனால் அப்போ கரெக்டாக நீலமுடி பொண்ணு வந்துடுறா. எதுக்காக இங்கே வந்திருக்க, பணம் வேணுமா, இனிமேல் நான் உனக்கு பணம் தர்றதா இல்லை, இனிமேல் உனக்கு நான் பயப்படுறதாகவும் இல்லை, இங்கே இருக்கிற யாருக்கும் எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுனோ குழந்தை இருக்கணும் தெரியாதுங்கிற தைரியத்தினால தானே நீ எப்போவுமே என்னை மிரட்டுறதுக்காக வர, எனக்கு இனிமேல் யார் என்ன நினச்சாலும் கவலை இல்லை, இத்தனை நாளில் நான் உனக்கு 3 லட்சம் கடன் கொடுத்துருக்கேன், நம்ம குழந்தைக்காக உன்னை நான் சும்மா விடுறேன் நீலமுடி பொண்ணு கத்துறா. லின்யங்கும் இவன் காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, அன்னைக்கு உனக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவ தான் காசு கொடுத்தான்னு பாய்ட்ரஸ் பொண்ணு சொல்றா. நீலமுடி பொண்ணுக்கு இதை கேட்டதும் பயங்கர கோவம் வருது. அவ எக்ஸ் ஹஸ்பண்டை ஓங்கி ஒரு அரைறா. அவனும் நீலமுடி பொண்ணா அடிக்க வரான். ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லாரும் அவனை தடுத்து நிறுத்துறாங்க. இனிமே என் கிட்டயோ இல்லை என் சார்ந்தவங்க கிட்டயோ நீ வந்தா நீ உயிரோடையே இருக்க மாட்டேன்னு நீலமுடி பொண்ணு பயங்கரமா கோவப்படுறா. ஆக்சுவலா இவன் உள்ள வரும்போதே பாய்ட்ரஸ் பொண்ணு நம்ம ஹீரோயின்க்கு இதை பத்தி மெசேஜ் பண்ணியிருப்பா. ஸோ ஹீரோயினும் காரை பிடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கு ஓடி வர 3 ஃப்ரெண்ட்ஸும் உட்காந்து நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த அடியை நான் பார்க்காம போயிட்டேனேன்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறா. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் இருந்தாலே அதை விட பெரிய சப்போர்ட் வேறு எதுவுமே கிடையாது. ஹீரோயினுக்கு அப்போது ஒரு ஃபோன் கால் வருது. சைனாலேயே ரொம்ப ஃபேமஸான சிங்கர் ஜீஷங் ரிஹர்சலுக்காக வந்திருக்கான்னு ஹீரோயின் கூட வேலை செய்கிற பையன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். இதை கேட்டதும் 3 ஃப்ரெண்ட்ஸும் தலை திரிக்க ஓடுறாங்க. ஆக்சுவலாக அந்த சிங்கரை நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக பிடிச்சி வச்சிருப்பான். ஹீரோயின் வந்ததும் ஹீரோவை கண்டுக்காமல் அந்த சிங்கர்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு பேசுகிறா. 3 ஃப்ரெண்ட்ஸும் சிங்கர் கூட சேர்ந்து பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. உங்களை பார்க்காம நான் இங்கிருந்து எங்கேயுமே நகரக்கூடாதுன்னு லூஷங்கன் என்னை பிடிச்சி வச்சிருந்தான்னு அந்த சிங்கர் சொல்கிறான். நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்காக என்ன வேணால் பண்ணுவானே. நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. உனக்கு எப்படி அந்த சிங்கரை தெரியும்னு ஹீரோயின் கேட்க, ரெண்டு பேருமே மியூசிக் ஃபீல்டில் தானே இருக்கும், அவன் என்னோட நல்ல ஃப்ரெண்டுன்னு ஹீரோ சொல்கிறான். நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டில் பயங்கரமாக குஜால் பண்ணுறாங்க. அதோட நம்ம 28 எபிசோட் முடிஞ்சிருது. எபிசோட் 29 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவும் அந்த சிங்கரும் சேர்ந்து ஒரு மியூசிக் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஹீரோ மட்டும் ஃபஸ்ட்டு சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். ஒரு செம ரொமான்டிக்கான பாட்டு பாடுறான். பேக்ரவுண்டில் நம்ம ஹீரோ ஹீரோயினோட வீடியோவும் ஸ்டில்ஸும் டிஸ்பிளே ஆகுது. ஃபேன்ஸ்லாம் செம ஹாப்பியாக கத்தி சீர் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த கூட்டத்திலேயே நின்றுட்டு லூஷங்கன்னு கத்துறாங்க. ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதும் அந்த ஃபேமஸான சிங்கர் ஜீஷங் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ டக்குன்னு போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு யாருக்கும் தெரியாமல் நம்ம ஹீரோயினை அந்த கூட்டத்தில் மீட் பண்ணுறான். யாராச்சும் உன்னை பாத்துற போறாங்கன்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோ ஒரு சின்ன பாக்ஸை ஓப்பன் பண்றான். அதுல ஒரு அழகான டைமண்ட் ரிங் இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடா. டக்குன்னு ஹீரோயின் அந்த ரிங்கை எடுத்து அவ கையில மாட்டிக்கிறா. எப்படா ரிங் கொடுப்பான்னு இருந்திருப்பா போல, இப்போ நீ உண்மையாவே என்னோட பொண்டாட்டி ஆயிட்டன்னு ஹீரோ செம்ம ஹாப்பியாயிரான். கடைசி அவன் 10 வருஷமா கஷ்டப்பட்ட காதல் நிறைவேறிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு நமக்கு காட்டுறாங்க. நம்ம பார்பி ஃபாரின்ல ஒரு பெரிய கம்பெனிக்கு இன்டர்ன் பண்ண போயிடா. நம்ம சூட்ட மண்டேனோ நீலமுடி பொண்ணும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் செம ஹாப்பியாவும் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடந்து ஒரு அழகான பையனும் இருக்கான். இந்த பையனுக்கு 4 வயசும் ஆயிடுது. ஹீரோயின் ஒரு ஆசைக்காக அவ குழந்தைய கேர்ள் மாதிரி ட்ரெஸ் பண்ணி அழகு பார்க்குறா. நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட கெட் டுகெதர் மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. ஹீரோ ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ரொடியூசராக மாறியிருப்பான். எப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, கேவலிங் நீ இப்படியே இருந்தீங்கன்னா அவனுக்கு கிழவன் வயசாயிடும்னு ஹீரோயின் நீலமுடி பொண்ணுகிட்ட சொல்ல, சரிப்பா நீங்கள் சொல்கிறீங்களேன்னு நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு நீலமுடி பொண்ணு சொல்கிறா. ஆக்சுவலாக சுருட்ட மாட்டேனும் நீலமுடி பொண்ணும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலான் தான் இருந்திருப்பாங்க. நம்ம பாய்ட்ரஸ் பொண்ணும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்த சொல்கிறா. ஸோ எல்லாருக்குமே ஒரு செம்மையான ஹாப்பி என்டிங். நம்ம ஹீரோயினோட குழந்தையும் நீலமுடி பொண்ணோட குழந்தையும் உட்காந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. அதோட மை ஃபேவரட் பாய்ங்கிற சைனீஸ்
டிராமா நிறைவுக்கு வருது. ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையாவே லவ் பண்ணி அதுக்காக என்ன வேணாலும் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ஹீரோ இருந்திருக்கான். சின்ன வயசு காதல் நிறைய பேருக்கு நிறைவேறும், ஆனால் முக்காவாசி பேருக்கு அது நிறைவேறாது. நிறைய பேர் காதலை வெளியவே சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது ஒரு சூப்பரான மெமரியாக நம்ம மைண்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கும். உங்களோட சின்ன வயசு காதல் நிறைவேறுச்சா இல்லையாங்கிறத மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் அன்டில் தென் பை பை.